हाई फ्रेंड्स इनकी नम्बर 5 मिनट्स वीडियो पाकपोना फेविक्विक वो एपी यूस पड़ोद पीपे पाती नंब फेविक्विक डेरेक्टा वो अल्ले पड़ी तक यूस पड़ो ना उपस् को मेतड नहीं यूस पड़ी ओटी पांग कंपा और बेटर एक्सपीरियंस कीडियो कोलें इमारी और अंजुआ फेविक्विक वांग के फेविक्विक वांग ओपन पड़ी ओपन पड़ी इतमी और ट्यूब कुछ फेविक्विक नम्बर ओटदक माटी नम्बे देव पाकल और अंजुआ फेविक्विक अदक बिट काटन क्लाथ वो नल नोट पड़ी काटन क्लाथ वो पढ़े क्लाता बेस्ट पुद क्लाते यूस पड़ा है कंजी पटर पढ़े क्लाता एटें कट पड़े सिसर वो अब नंब एं मेटर पेस्ट पड़पो अंत मेटर वो इतना इत व स्कूटियो बैक शील इंजीन आंट वर शील शील पाती उड़े अदमारी उड़े पाती फेविक्विक डेरेक्टा अप्ले पड़ी तुरंत तुरंत उड़ पार्ट नहीं डेरेक्टा अप्ले पड़ी तुरंत तुरंत उड़ा डेरेक्टा अप्ले पड़ा ना इतर मेतडल अप्ले पड़ी लाइफ रोम नर सीकर सीकर तुरंत उड़ा पीसूँ पाती उड़े वो நம்ம இந்த உடைஞ்சு போன பீஸை வந்து ஒட்ட போறோம் அது எப்படி ஒட்டிறதுன்றதும் சொல்றேன் இந்த மூணுத்தையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்ற மெத்தட்ல பேஸ்ட் பண்ண போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம் அது இந்த மாதிரி சின்ன அளவுல கட் பண்ணிப்போம் नम्बर क्राक अंदर कट पड़ीना नम्ब मूणु पीस ओटपो अदारी अंत क्राक सईज अलव के ना वो काटन क्लाक इंब फेविक्विक ओपन पड़ी के उड़ क्राक इंस நடு பகுதியில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு அது ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு இந்த துணி இருக்கு பாத்தீங்களா காட்டன் துணி அதை வந்து மேலே வெச்சிட்டு அத மேலே ஃபெவிக்விக் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி துணி நனையற அளவுக்கு நம்ம வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணோம் துணியும் அந்த கிராக் இதுவும் வந்து சென்டரா இருக்கிற மாதிரி பாத்துங்க ஃபுல்லா நனைஞ்ச மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்ச நேரம் காய விடணும் அது மாதிரி மத்த எல்லாத்துக்கும் சேமா அதே மாதிரி பண்ணனும் இப்போ ஒரு கிராக்குக்கு ஒன்னு ஃபுல்லா யூஸ் ஆயிடுச்சு இப்போ இரண்டாவது கிராக்குக்கு நான் இந்த துணி வச்சு அப்ளை பண்றேன் இந்த மாதிரி துணி வந்து நல்லா அதல ஒட்டற மாதிரி நல்லா டீப்பா வந்து ஒட்டுங்க துணியும் ஷீட்டும் ஒண்ணா ஒட்டணும் அப்பதான் நீங்க ஓட்டிறதுக்கு நல்ல யூஸா இருக்கும்
இப்போ இந்த சின்ன பீஸா ஓட்டுறேன். அது கொஞ்சம் காயிட்டோம். அது மேலே இந்த துணியை அப்ளை பண்ண இப்போ ஒட்டியாச்சு. இது ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்ஸை வந்து அந்த கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப் ஆகிடும், அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாது, நல்ல லைஃபும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து உடைக்க முடியல. நல்லா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது அவ்வளோ சீக்கிரம் பிக்கவும் முடியாது, நல்லா காஞ்சிருக்கு. இந்த மெத்தடை நீங்கள் பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம். கிளாத் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண கிளாத்தாக எடுத்துங்க, காட்டன் கிளாத்தாக எடுத்துங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இது எஃபெக்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.